இளம் தலைமுறைங்க வந்து பின்னால நோய் அணுகாம இருக்கணும், நோய் நீண்ட நாள் உயிர் வாங்க, அதாவது 60-20 ஆக்கலான்னு எழுதி வச்சிருக்கேன் நான். அதுக்கு மருந்தெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். நீங்க எழுதுனீங்கல்ல 60-20 ஆக்கணும், 60 வயசு கூட 20 வயசு வாலிபம் மாதிரி முறுக்காக இருக்கிறதுக்கு மருந்து இருக்குது. அந்த மருந்தை நம்ம தெரிஞ்சு கட்டுப்பாடாக இருந்து செய்திக்கணும். செய்தன்னா மருந்து எல்லாம் வந்து எல்லாம் வேருங்க, ரெண்டாவது பவுடருங்க, அஸ்வகந்தி. அஸ்வம்னா குதிரை, அஸ்வ மேத ஏகம்னு அந்த காலத்தில் மேத அந்த ஏகம் வளர்த்துவாங்க. அஸ்வம்னாவே குதிரை, குதிரை வச்சு மாலெல்லாம் போட்டு அதை சுற்றி ராஜாக்கள் எல்லாம் வந்து வேள்வி பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து அஸ்வன்னு பேர். அஸ்வன்னா இப்போ யாரும் தெரியாது, அஸ்வன்னா தும்பரியான்னு கேட்போம். அஸ்வன்தான்னே தெரியாது, அஸ்வன்னா குதிரை. குதிரை பாய்ச்சல் எப்படி காந்த சக்தியோடு இருக்குதோ அது மாதிரி நரம்பு சதையெல்லாம் நல்லா கெட்டிப்பட்டு நரம்பு தளர்ச்சி இல்லாமல் நல்லா இருக்கும். இன்றைக்கி எல்லாம் 30 வயசு பையன் கேவல மாதிரி இருக்கும், 73 வயசு. நாங்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் நடக்கிறது கூட நடக்க மாட்டாங்க போயிட்டு. நாங்கள் எவ்வளோ எல்லா ஊரும் போயிட்டேன் நான், எல்லாம் ஊருக்கு போயிட்டு தான் 4-5 நாளாக ஒவ்வொரு ஊருக்கு போனேன். அதனால் இப்போ போக முடியல, வீட்டிலே இருக்கிறேன். வீட்டிலே எப்போ வந்தாலும் நீங்கள் மருந்து பற்றியோ எது எந்த இதுவோ வைத்தியத்துக்காகவோ வந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுட்டு போகலாம், வைத்தியமும் செய்துக்கு போகலாம். மருந்தெல்லாம் இருக்குது, மருந்து வெளியாக இருக்குது.